சேர்ந்த மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் மீது தேனி மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்றங்களின் தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரிகுளம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கீழ வடகரை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த செல்வராணி செல்வராஜ் உள்ளார். மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவராக பிஜேபி கட்சியைச் சேர்ந்த ராஜபாண்டி உள்ளார். ராஜபாண்டி கீழ வடகரை ஊராட்சி நிர்வாகத்தில் தலையிட்டு இலவச ஆடு பசு வழங்கும் திட்டத்தில் தலையிட்டும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தலையிட்டும் பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து தேனி மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தேனி மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்றங்களின் தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் பால்ராஜ் என்ற ஆரோக்கியசாமி, மாவட்ட செயலாளர் சின்னப்பாண்டி, மாவட்ட துணைத் தலைவர் சாந்தி கண்ணையா ஆகியோர் கீழ வடகரை ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி செல்வராஜுடன் வந்து மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவிடம் மனு அளித்தனர். இந்த மனுவில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் தடுக்கும் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டது.